Dave's The Daily. கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் பொறுப்பில் என் தளவாய் சுந்தரம் இன்று முதல் நியமிக்கப்படுவதாக அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் அருண். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அறிவிப்பில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக முன்னாள் அமைச்சரும் கன்னியாகுமரி தொகுதி கழக சட்டமன்ற உறுப்பினருமான திரு என் தலைவாய் சுந்தரம் அவர்கள் கன்னியாகுமரியில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட காரணத்தினால் அது சம்பந்தமாக உரிய விளக்கம் கேட்டு 8/10/2024 அன்று அவர் வகித்து வந்த பொறுப்புகளிலிருந்து தற்காலிகமாக விடுவிக்கப்பட்டார் என்று தெரிவித்திருக்கிறார். திரு தளவாய் சுந்தரம் அவர்கள் அந்த நிகழ்வில் கலந்து கொண்டது சம்பந்தமாக வருத்தம் தெரிவித்து தலைமைக்கு விளக்கம் அளித்திருப்பதை ஏற்றுக்கொண்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அமைப்பு செயலாளர் பொறுப்பிலும் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் பொறுப்பிலும் திரு என் தளவாய் சுந்தரம் எம்எல்ஏ அவர்கள் முன்னாள் அமைச்சர் இன்று முதல் நியமிக்கப்படுகிறார் என்றும் கழக உடன்பிறப்புகள் இவருக்கு முழு ஒத்துழைப்பு நல்கிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய அந்த முக்கிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. அருண், விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார். கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளராக என் தளவாய் சுந்தரம் இன்று முதல் நியமிக்கப்படுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். கன்னியாகுமரியில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட காரணத்தால் அது சம்பந்தமாக உரிய விளக்கம் கேட்டு கடந்த அக்டோபர் 8 தளவாய் சுந்தரம் வகித்து வந்த பொறுப்புகளில் இருந்து தற்காலிகமாக விடுவிக்கப்பட்டார். இந்த நிலையில் மீண்டும் அவருக்கு பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்தோம்.